வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வளவன் செய்திகள் நாம் இன்றைய தினம் புத்தக விமர்சனம் பகுதியில் பார்க்க போகும் புத்தகமானது ராபின் சர்மாவினுடைய த மாங்க் ஹூ த ஃபெராரி வரிசை புத்தகங்களில் ஃபேமிலி விஸ்டம் என்னும் புத்தகம் இது தமிழில் ஜெய்கோ நிறுவனத்தினரால் மொழிபெயர்க்கப்பட்டு தனது பொக்கிஷத்தை விற்ற துறவி தரும் குடும்ப தலைமை பற்றிய மெய்யறிவு என வெளிவந்துள்ள வெளிவந்துள்ளது இந்த புத்தகத்தை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனலை புதுசாக பார்க்கறவங்க மறக்காம கீழே உள்ள சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நம்ம போடுற காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்போ நம்ம புத்தகத்துக்குள்ள போகலாமா ராபின் சர்மாவோட எல்லா புத்தகங்களையும் போல இந்த புத்தகமும் ஒரு கதை தாங்க தொடங்குது புத்தகம் ஆரம்பிக்கும் போது கேத்தரின் என்ற பெண் தொழிலதிபர் விமானத்துல முப்பத்தஞ்சாயிரம் அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்காங்க அப்ப அவங்க மனசுல சில கேள்விகள் எழுது நல்ல பனி சம்பளம் சேமிப்பு வீடு கார் இவையெல்லாம் அடைந்து விட்டமே உண்மையான வாழ்வின் வெற்றி என்பது இவ்வளவுதானா இதையெல்லாம் தாண்டி ஏதேனும் இன்னும் இருக்கிறதா நான் நிஜமாகவே ஜெயித்து விட்டேனா என்னுடைய தொழில் மகா வெற்றி பெற்றுவிட்டதா ஆனால் என் கணவர் குழந்தைகளுடன் நே போதுமான நேரத்தை செலவிட்டேனா என் குழந்தைகளை நன்கு வளர்த்தேனா அவர்கள் மீது அன்பை செலுத்தாமல் இவ்வளவு நாள் இவ்வளவு வெற்றியினால் என்ன பயன் இப்படி கேட்கிற கேள்விகள் தான் அவர் உள்ளத்தில் எழுகிறது அப்போது அவர் பயன் பயணம் செய்து கொண்டிருந்த விமானம் சூறாவளியில் சிக்கி எந்நேரமும் தரையில் மோதி சிதறப்போகிறதோ என்ற அளவு இருந்தது பின்னர் விமானம் தரையில் மோதி சிதறுகிறது இரத்த வெள்ளத்தில் மூழ்குகிறார் கேத்தரின் எல்லோரும் மரணமடைந்து விட்டார்கள் கேத்தரின் மட்டும் உயிர் பிழைக்கிறார் மருத்துவமனையில் இருக்கும் போதும் மேற்படி கேள்விகள் அவரை விடாமல் துரத்துகிறது அப்போது அவரை காண அவரது சகோதரரான ஜூலியன் வருகிறார் அவர்தான் ராபின் சர்மாவினுடைய பிரபல கதாநாயகன் ஜூலியன் மேண்டல் ஒரு காலத்தில் பிரபல வழக்கறிஞராக இருந்து நகரையே திரும்பி பார்க்க வைத்தவர் பிறகு தனிப்பட்ட வாழ்வின் சோகங்களினால் சரிந்து விழுகிறார் பிறகு அவர் யார் கண்ணிலுமே தென்படவில்லை இப்போது கேத்தரினை பார்க்க வரும் ஜூலியன் முன்பை விட இளமையாக இருக்கிறார் இவ்வளவு நாள் எங்கிருந்தார் என்ற சகோதரியின் கேள்விக்கு தனது இந்திய இமலாய பயணத்தை பற்றியும் அங்கு தான் சந்தித்த துறவிகள் அவர்களிடம் தான் கற்ற பாடங்களை பற்றியும் சொல்லிவிட்டு இப்போது உனக்கு குடும்பத்தை பற்றிய பாடங்களை சொல்லித்தரத்தான் வந்துள்ளேன் என்கிறார் வாழ்வின் வெளி வெற்றி போல குடும்பத்தில் பாசத்துடன் இருப்பது முக்கியம் குழந்தைகள் அவர்களை வளர்த்து அடுத்த பொறுப்பான தலைமுறையாக மாற்றுவது இவற்றை பற்றி கூறுகிறார் அதற்கு முக்கியமாக ஐந்து குடும்ப சூத்திரங்களை இந்த புத்தகத்தில் கூறுகிறார் முதலாவதாக வீட்டில் நாம் நல்ல முன்மாதிரியாக நமது குழந்தைகளுக்கு விளங்க வேண்டும் நாம் செய்யும் செயல்களைத்தான் அப்படியே அவர்கள் காப்பியடிப்பார்கள் என்பதால் நாம் செய்யும் நல்ல செயல்களையே அவர்கள் முன்மாதிரியாக கொள்வதற்கு ஏற்றாற்போல் நாம் நல்ல செயல்களையே செய்து அவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக விளங்க வேண்டும் இரண்டாவதாக <laughs> <laughs> நல்ல உறவுகள் நம்பிக்கையிலிருந்து தான் பிறக்கின்றன ஆகவே நாம் நம்பிக்கைக்கு உரியவர்களாக குழந்தைகளின் முன் நடந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு ஏதேனும் வாக்குறுதி தந்தால் அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் குழந்தைகளின் முன்னிலையில் பிறருக்கு வாக்குறுதி ஏதேனும் தந்தாலும் அதையும் நிறைவேற்ற வேண்டும் அப்பொழுதுதான் குழந்தைகளுக்கு நம் மீது நம்பிக்கை பிறக்கும் மூன்றாவதாக குடும்பத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை பார்க்காமல் நிறைகளை பார்த்து பழக வேண்டும் ஒருவர் ஒரு செயலை சுமாரான முறையில் செய்தால் கூட அதை பாராட்டி பழக வேண்டும் அதை விடுத்து அவர்கள் செய்ததை குறை சொல்லி கொண்டிருக்க கூடாது குழந்தைகளிடம் உள்ள அல்லது அடுத்தவர்களிடம் உள்ள நிறைகளையே பார்த்து பழக வேண்டும் என்று கூறுகிறார் நான்காவதாக உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்கள் முன்னேற்றத்திற்காக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஆயுதம் உங்களது உடல்தான் என்பதால் உங்களை மேம்படுத்திக் கொள்ள பயிற்சிகள் மற்றும் மனோரீதியான ரீதியான உடல் ரீதியான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் கடைசியாக நமக்கு பிறகும் இந்த உலகத்திற்கு நமது பெயரை சொல்வதை போல ஏதேனும் விட்டுச் செல்ல வேண்டும் அது சொத்தாகவோ அல்லது ஏதேனும் தொழிலாகவோ இருக்க வேண்டியது அவசியமில்லை அவை நமது குழந்தைகளுக்கு கற்றுத்தரும் நல்ல குணங்களாக கூட இருக்கலாம் குழந்தைகளுக்கு பிறருக்கு உதவி செய்தல் முதலியவற்றை சொல்லித்தர வேண்டும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு அழைத்துச் செல்வதன் மூலமும் அவர்களிடம் எப்படி பழகுவது என்பதை அவர்களுக்கு சொல்லித்தருவதன் மூலம் பிறரிடம் எப்படி பழகுவது பிறருக்கு எவ்வாறு நாம் உதவி செய்வது என்ற எண்ணத்தை குழந்தைகளின் மனதில் பதிய பதிய வைக்கும்படி நாம் செயல்பட வேண்டும் தனிப்பட்ட முறையில் எவ்வாறு சிறந்து விளங்குவது என்பதை குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும் இந்த ஐந்து சூத்திரங்களை கடைப்பிடித்தால் குடும்ப வாழ்க்கை மிகவும் வெற்றிகரமாக அமையும் தனிப்பட்ட முறையில் எனது கருத்து இந்த புத்தகத்தை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்த வேண்டும் பெற்றோர்கள் படித்து தங்கள் குழந்தைகளுக்கு இதை போல நடந்து காட்ட வேண்டும் குழந்தைகளின் முன் இதில் இதில் உள்ளவாறு கூறியுள்ளவாறு நடந்து கொண்டு அவர்களை நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் இந்த புத்தகத்தில் கூறியிருப்பதைப் போல குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிட்டு அவர்களின் சூழலை மாற்ற வேண்டும் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல கோடு ஒண்ணு கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து உங்கள் வாழ்க்கையை யாரேனும் அலசும்போது நீங்கள் இப்பொழுது ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறீர்கள் மாட மாளிகையில் இருக்கிறீர்கள் காரில் இருந்து கார் வைத்திருந்தீர்கள் என்பதெல்லாம் யாருக்கும் ஞாபகம் வராது உங்களுக்கு பின்னால் நல்ல பண்புள்ள குழந்தைகளை விட்டு சென்றிருக்கிறீர்கள் என்பதுதான் அப்போது ஞாபகத்தில் வரும் என்பதை நினைத்துக்கொண்டு செயல்பட இந்த புத்தகம் உங்களுக்கு உறுதுணையாக விளங்கும்